ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டெய்லி இயர் கிராஃப்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னையோட கடி ஜோக் பார்த்துடலாம். பஸ்ஸை பின்னால் தள்ளினா என்ன ஆகும்? ஸோ இதான் க்வெஸ்சன். நம்ம வந்து வீடியோட கடைசியில் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கிராஃப்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம ஸோ இந்த மாதிரி தயிர் கப் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சனல். நான் அதை வச்சு யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, அதே நேரம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா தோணுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த தயிர் கப் ஃபுல்லாக வந்து நான் வந்து சனல் கயிறு சுற்றுறேன். ஸோ இதை இந்த சனல் கயிறு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஸோ மளிகை சாமான் அந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி கடையில் வந்து இது கிடைக்கும். ஸோ நான் வந்து அங்கே தான் வாங்கினேன், அதனால் வந்து சொல்கிறேன். ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் வந்து 12 pieces வாங்கினேன். அதே மாதிரி சின்னது பெருசுன்னு கூட டிஃப்ரெண்ட் இருக்குது. என்கிட்ட சின்னதாக இருக்குது, நீங்கள் பெருசு இருந்துச்சுன்னா அது கூட வந்து சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் சுற்றி எடுத்துக்கிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சனல் தான் சுற்றணும்னு இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்ச் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நாளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரவுண்டு எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வச்சுருக்க இந்த பேப்பரில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 3 circles கிடைக்கும். ஸோ அந்த 3 circlesுமே நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு டோட்டலாக நம்மளுக்கு வந்து 12 pieces of circles வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து சுற்றணும், எண்டுலேருந்து சுற்றணும். நம்ம வந்து ஸ்பைரல் ரோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம அதை வச்சு நிறைய கிராஃப்ட் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓரத்துலேருந்து சுற்றிட்டே வந்து கடைசியாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகான ஃப்ளவர் கிடச்சிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. கொஞ்சம் கலப்பை போ வச்சு ரொம்ப அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணுவோம். அதை வந்து ஸ்பைரல் ரோஸ். அதுக்கப்புறம் நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கசக்கிக்கிறேன். ஸோ அதை வந்து அந்த தயிர் கப்புக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். அந்த மாதிரி வந்து கசக்கிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளூகன் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு எனக்கு 10th தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வந்து சுருட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்படியே வந்து பொஃப்னு நியூஸ் பேப்பர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு மேலேயும் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன் நீட்டாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்பைரல் ரோஸ் மொத்தத்தையும் இது மேலே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கூடையை டெக்கரேட் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த நியூஸ் பேப்பரை கவர் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பர் தெரியாமல் நீங்கள் வந்து ஒட்ட போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். சப்போஸ் கேப் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் மேலே இருந்தால் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி என்ன பண்ணணும். ஆனால் வந்து நியூஸ் பேப்பர் தெரியாத மாதிரி ஓட்டினீங்கன்னா இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கூட இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ப்ராசஸை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் கலப்பேப்பரில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குட்டியாக ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஸ்பைரல் ரோஸ் வச்சு கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு 3 leaf எடுத்து ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ். ஸோ இது எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி கட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து டெடிபே கட்டர் வந்து வச்சு காமிக்கிறேன். அழகாக டெடிபே மாதிரியே வந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சிலது கட் ஆகாது, ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா. ஆக்சுவலாக நான் நல்லா யூஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்டாம்பை, அதனால் வந்து சிலது கட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகாக ஸ்பைரல் மாதிரி கிடைக்கும். நம்ம கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது தான் வந்து நான் எனக்கு வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிட்டு போகிறேன். உங்கள் கிட்டே கட்டர்ஸ்லாம் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சு ஒட்டுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைரல்ஸ்லாம் கட் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு போகிறேன்.
ஸோ இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முத்து வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஒயிட் பேர்ல் பீட் வந்து நான் வந்து எடுத்து ஒட்டிடுறேன். ஸோ அதுக்குமே அப்படியே க்ளூகன் போட்டே ஒட்டிட்டேன். இங்கே ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஸ்லேயும் வந்து எனக்கு அதே இது வந்து வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்த்துருக்கோம், ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட கழிஜோக்கான ஆன்சர் பார்த்துடலாம். பஸ்ஸை பின்னால் தள்ளனா என்ன ஆகும்னு கேட்டேன். பஸ்ஸை பின்னால் தள்ளனா பின்ன வளைஞ்சிக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தயிர் கப் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிறது வச்சு பண்ணலாம். வேஸ்ட்டாக இருந்தால் பிளாஸ்டிக் டம்ளர் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.